கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் நோய் பாதிப்பிலிருந்து சமாளித்து மீண்டு வர வேண்டும், அதற்கு அவருக்கு அழுத்தம் தரக்கூடாது என்று ஜம்மு காஷ்மீரின் முன்னாள் முதல்வரும் தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவருமான உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். பனாஜியில் ஓடும் மாண்டோவி ஆற்றின் குறுக்கே கட்டப்படும் பாலப்பணிகளை அம்மாநில முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் பார்வையிட்டார். மூக்கில் உணவு குழாய் மாட்டியிருந்த நிலையில் அவர் பார்வையிட்ட போது எடுத்த புகைப்படம் செய்தியாக வெளியானது. இதுகுறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள உமர் அப்துல்லா, கணைய நோயால் பாதிக்கப்பட்டுள்ள முதல்வர் மனோகர் பாரிக்கர் மூக்கில் சொருகப்பட்ட குழாயுடன் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை பார்வையிட்டார். இது மனிதாபிமானமற்றது. பணி செய்வதை புகைப்படமாக வெளியிடுமாறு வற்புறுத்தி அவருக்கு அழுத்தம் தரப்படுவதாக கூறினார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கடந்த அக்டோபர் 14 தேதிதான் மனோகர் பாரிக்கர் டிஸ்சார்ஜ் ஆனார். அதன் பிறகு முதல் முறையாக அவரது புகைப்படம் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே மாண்டோவி ஆற்று பாலம் பணிகள் மட்டுமின்றி ஜுவாரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பணிகளையும் முதல்வர் மனோகர் பாரிக்கர் பார்வையிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள முதல்வர் மனோகர் பாரிக்கர் அலுவலகத்திற்கு வராமல் இருப்பதால் நிர்வாகப் பணிகள் சீர்குலைந்துள்ளதாக எதிர்க்கட்சியான காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.